வணக்கம். புதியகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது கோகிலா கணேசன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் விநாயகர் கோவில்களில் சிறப்பு பூஜை. பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம். விளை நிலங்களில் மழைநீர் தேங்கியதால் முள்ளங்கி விளைச்சல் பாதிப்பு. அதிக அளவு அழுகியதால் விவசாயிகள் கவலை. ஓமலூர் அருகே தொடர்கதையாகும் கனிம வழக்கொள்ளை. பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெள்ளை கற்கள் பறிமுதல். வாணியாறு அணையில் கண் துடைப்புக்காக கால்வாய் பணி நடைபெறுவதாக புகார். மறுசீரமைப்பு பணிகளை தமிழக அரசு கண்காணிக்க விவசாயிகள் கோரிக்கை. சேலம் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பட்டு சேலைகள் தேக்கம். கைத்தறி கூடங்களில் முழு உற்பத்தியை தொடங்குவதில் சிக்கல். தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை தொடரும். சென்னை வானிலை மையம் தகவல். அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை பார்க்கலாம். செப்டம்பர் 15 தேதிக்குள் முதல் டோஸ் கொரோனா தடுப்பூசி போடாத பஞ்சாப் அரசு ஊழியர்களுக்கு கட்டாய விடுப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஐநா அலுவலக ஊழியர்கள் தாலிபான்களால் தாக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் சன்போரா பகுதியில் பயங்கரவாதி கையெறி குண்டு வீசியதில் பாதுகாப்பு பணியில் இருந்த சிஆர்பிஎஃப் வீரர் ஜிதேந்திரகுமார் காயமடைந்தார். பவானிபூர் தொகுதி இடைத்தேர்தலில் மம்தாவுக்கு எதிராக வழக்கறிஞர் பிரியங்கா துப்ருவலை பாரதிய ஜனதா களமிறக்கியுள்ளது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பள்ளி குழந்தைகளுக்கு கொரோனா தடுப்பூசிகள் கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. பொது இடங்களில் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபட அரசு தடை விதித்துள்ளதால் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வீடுகளில் சிறிய விநாயகர் சிலையை வைத்து பொதுமக்கள் வழிபட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு விநாயகர் கோவில்களில் அரசின் தடை காரணமாக பக்தர்கள் கூட்டம் வழக்கத்தை விட குறைவாக காணப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள முத்துப்பேட்டை பகுதியில் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற பழவங்காடி விநாயகருக்கு தேங்காய் உடைத்து பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறையில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக 25-க்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் விநாயகர் சதுர்த்தி விழா பக்தர்களுக்கு அனுமதியின்றி நடைபெற்றது. இதன் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான தீர்த்தவாரி நிகழ்ச்சி காலை 11 மணிக்கு நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவர் கோவில் பிரகாரத்தை சுற்றி வரும் நிகழ்ச்சியும் மிக எளிமையாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் பேருந்து நிலையம் அருகில் வெள்ளை விநாயகர் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்கள் அதிக அளவில் கூடுவர் என்பதால் கோவில் நுழைவாயில் பகுதி மூடப்பட்டது. இதைத் தொடர்ந்து சாமி தரிசனம் செய்வதற்காக வந்த பொதுமக்கள் ஏமாற்றமடைந்தனர். ஓமலூர் அருகே பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெள்ளை கற்களை கடத்திய லாரியை போலீசார் பறிமுதல் செய்தனர்.
சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள வெள்ளாளப்பட்டி கிராமத்தில் வெள்ளை கற்கள் நிறைந்து காணப்படுகிறது. இந்த கற்களை பயன்படுத்தி சானிட்டரி வேர்ஸ், டைல்ஸ் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் தயாரிக்கப்படுவதால் அதிக விலைக்கு விற்கப்படுகிறது. இந்த நிலையில் இங்குள்ள வெள்ளை கற்கள் வெட்டி எடுப்பதை தடுக்க கனிம வளத்துறை அதிகாரிகள் தடை விதித்துள்ளனர். இருப்பினும் சட்டவிரோதமாக வெள்ளைக்கள் வெட்டி கடத்துவது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனிடையே வெள்ளாளப்பட்டி கிராமத்தில் வெள்ளை கற்களை வெட்டி கடத்தி செல்வதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து கிராம நிர்வாக அதிகாரி ஆய்வு மேற்கொண்டதில் வெள்ளை கற்களுடன் டிப்பர் லாரி பறிமுதல் செய்யப்பட்டது. இதுகுறித்து ஓமலூர் வருவாய்த்துறை அதிகாரிகளும் சேலம் கனிம வளத்துறை அதிகாரிகளும் விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரள மாநிலத்தில் நிஃபா வைரஸ் தொற்று காரணமாக 12 வயது சிறுவன் உயிரிழந்திருக்கிறார். அதற்கு வௌவால்கள் கடித்த ரம்புட்டான் பழங்களை சிறுவன் உட்கொண்டதே காரணம் என சந்தேகிக்கப்படுகிறது. இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்திற்கு கேரளாவில் இருந்து ரம்புட்டான் பழங்கள் அதிக அளவில் விற்பனைக்காக கொண்டுவரப்படுகிறது. தற்சமயம் உள்ள சூழ்நிலையை கருத்தில் கொண்டு கேரளாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ரம்புட்டான் உள்ளிட்ட பழங்களை வியாபாரிகள் விற்பனை செய்வதை தவிர்க்க வேண்டுமென அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். பொதுமக்களும் அதுபோன்ற பழங்களை உட்கொள்ளும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளனர். கேரள மாநிலத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் நீலகிரி மாவட்டம் தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் சோதனை சாவடி இல்லாத நரிக்கொல்லி, குட்டன்கடவு உள்ளிட்ட பகுதிகளில் குறுக்கு வழிகள் மூலம் உள்ளூர் மக்கள் கேரளா செல்வதும் கேரளாவைச் சேர்ந்தவர்கள் தமிழக பகுதிக்கு வருவதும் தொடர்கிறது. இந்த பகுதிகளில் சோதனை சாவடிகள் மற்றும் கண்காணிப்பு கிடையாது. எனவே இதனை தடுக்க கோரி உள்ளூரைச் சேர்ந்த மக்கள் தொடர்ச்சியாக அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்து வந்தனர். இதனை கட்டுப்படுத்தும் விதமாக எல்லைப் பகுதிகளில் உள்ள குறுக்கு வழிகளை தகர சீட்டுகள் கொண்டு சேரங்கோடு ஊராட்சி பணியாளர்கள் அடைத்துள்ளனர். ஒரு சில இடங்களில் தகர சீட்டு தடுப்புகளை உடைத்துக் கொண்டு மக்கள் கேரளா சென்று திரும்பும் சம்பவங்களும் நடந்து வருகிறது. தொடர்ந்து எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் வாணியார் அணையின் வலது இடதுபுற கால்வாய் தூர்வாறுதல் மற்றும் மறுசீரமைப்பு பணிகள் தரமற்ற முறையில் நடைபெறுவதாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் ஏற்காடு மலைப்பகுதியிலிருந்து வரும் உபரி நீரை தேக்கி வைக்கும் வகையில் 1985 வாணியாறு நீர்த்தேக அணை கட்டப்பட்டது. இந்த அணையில் இடதுபுற வலதுபுற கால்வாய்கள் மூலம் வெங்கட சமுத்திரம், மூளையானூர், மெனசி, ஆலாபுரம், ஒந்தியம்பாடி, தென்கரைக்கோட்டை, பறையப்பட்டி, புதூர், அதிகாரப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 10,517 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. தற்பொழுது இடதுபுற கால்வாயை தூர்வாரி சீரமைப்பு பணி நடைபெற்று வருகிறது. இந்த கால்வாய் பணி முழுமையாக செயல்படுத்தாமல் இடையிடையே செயல்படுத்தி வருகிறது. சிமெண்ட் கலவையை தளர்வு உள்ள மண்கரையின் மீது வாரி இறைத்து பூசி தரமில்லாமல் மறுசீரமைப்பு பணி நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தரமற்ற முறையில் கண் துடைப்புக்காக கால்வாய் பணி செய்து வரும் ஒப்பந்ததாரர் மீது மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது மொத்தம் 5 ஊராட்சிக்கு போகுதுங்க. இதில் வந்து இந்த சைடு இடதுபுற வாய்க்காலில் மட்டும் வந்து சுமார் 6,000 ஏக்கர் வந்து பாசன வாய்க்காலுங்க. இது 40 ஆண்டுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த வாய்க்கால் கற்களாலையும் சிமெண்ட்னாலையும் கட்டப்பட்ட வாய்க்கால் வந்து தரமானது இருந்ததுங்க. இப்போ வந்து 20 நாள் தான் ஆகுது. உப்பையே பில்லு முளைச்சிச்சுங்க. இப்போ 2 நாள் பேஞ்ச மழைக்கு அங்கங்கே எல்லாம் வெடிப்பு வெடிச்சிருச்சிங்க. இது தரமான இதாக வந்து தரமாக வந்து போடணும்ன்ட்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள் விவசாயிகளுக்கு சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். செய்திகள் தொடர்கின்றன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த கடலோரப் பகுதிகளான வடகால், எடமணல், ஆமைப்பள்ளம், வேட்டங்குடி, கடவாசல், ராதாநல்லூர் உள்ளிட்ட கிராமங்களில் 5,000 ஏக்கர் சம்பா சாகுபடி செய்யப்படுவது வழக்கம். நிலத்தடி நீர் உப்பு நீராக உள்ளதால் மேட்டூர் அணை தண்ணீர் மற்றும் மழையை நம்பியே இப்பகுதி விவசாயிகள் உள்ளனர். இந்த நிலையில் பிரதான பாசன வாய்க்காலான பொறை வாய்க்கால், தெற்கு ராஜன் ஆறு உள்ளிட்ட பாசனாறுகளில் காலம் கடந்த கட்டுமானப் பணிகளால் மேட்டூர் அணை திறந்து 3 மாதங்கள் கடந்தும் இதுவரை தண்ணீர் வந்து சேரவில்லை. அதேபோல பிரதான 6 வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்ட நிலையில் கிளை வாய்க்கால்கள் தூர்வாரப்படவில்லை. தற்போதைய நிலையில் தண்ணீர் வந்தாலும் காலம் கடந்து சம்பா சாகுபடி பணியை தொடர்வதால் அறுவடை நேரத்தில் மழையால் பாதிப்பு ஏற்படும் என விவசாயிகள் கவலையில் உள்ளனர்.
மேட்டூர் அணை திறந்து 30 நாட்களுக்குள்ளாவது தண்ணீர் வந்தடைந்தால்தான் உரிய நேரத்தில் சம்பா சாகுபடியை தொடங்கி மழையிலிருந்து பயிர்களை காப்பாற்ற முடியும் என தெரிவித்த விவசாயிகள் கட்டுமான பணிகளை கோடை காலத்தில் மட்டுமே செய்ய வேண்டும் எனவும் கடலோர பகுதிக்கு தடையின்றி தண்ணீர் வழங்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் உள்ள ஓமலூர் பஞ்சுகாளிப்பட்டி தொளசம்பட்டி தாரமங்கலம் செலவடை சிந்தாமணியூர் செம்மாண்டப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கைத்தறி பட்டு ரகங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. கொரோனா முதல் அலை ஊரடங்கில் இந்த பகுதியில் சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள கைத்தறி பட்டு சேலைகள் தேக்கமடைந்தன. தற்போது 2ஆம் அலை ஊரடங்கில் விற்பனை முற்றிலும் இல்லை. பட்டுச் சேலைகள் தேக்கத்தால் ஆயிரக்கணக்கான பட்டுத்தறிகள் முடங்கியுள்ளன. இதனால் ஆயிரக்கணக்கான பட்டு நெசவு தொழிலாளர்களும் வேலை இழந்துள்ளனர். தற்போது சகஜ நிலை திரும்பும் நிலையில் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள பட்டுச்சேலைகள் தேக்கமடைந்து உற்பத்தியை தொடங்க முடியாத நிலை உள்ளது. தற்போது 15% தறிக்கூடங்கள் மட்டும் இயங்க தொடங்கியுள்ளன. இதனால் கைத்தறி உரிமையாளர்கள் பட்டுச்சேலை விற்பனை நிலையங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் தீபாவளி பண்டிகைக்கான புதிய ரக சேலை உற்பத்தியை நிறுத்தி வைத்துள்ளனர். தொழில் பழைய நிலைக்கு திரும்ப கைத்தறி பட்டுக்கு GST வரி விதிப்பில் விலக்களிக்க வேண்டும். கைத்தறி பட்டு நெசவு தொழிலை பாதுகாக்க தமிழக அரசு உரிய வழிகாட்டுதல்கள் மற்றும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் விநாயக சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். இந்த ஆண்டு கொரோனா தொற்று காரணமாக பொதுமக்களுக்கு சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி மறுக்கப்பட்டது. மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் மாணிக்க விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தியின் போது ஒவ்வொரு ஆண்டும் தலா 75 கிலோ கொழுக்கட்டை படையலிடப்படும். கொரோனா தொற்று காலகட்டமாக இருப்பதால் இந்த ஆண்டு தலா 30 கிலோ மட்டுமே கொழுக்கட்டை சுவாமிக்கு படையலிட்டதாக திருச்சி மலைக்கோட்டை கோவில் உதவி ஆணையர் விஜயராணி தெரிவித்தார். முன்னதாக 30 கிலோ கொழுக்கட்டையை மலைக்கோட்டை பணியாளர்கள் தோளில் சுமந்தவாறு உச்சிப்பிள்ளையாருக்கு கொண்டு சென்று படையலிட்டு பின்னர் மாணிக்க விநாயகருக்கு கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்தனர். கொரோனா பரவல் காரணமாக தமிழகத்தில் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 3 நாட்களில் கோவில்களில் பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படவில்லை. இந்நிலையில் இன்று ஆவணி மாத வளர்ப்பிறை முகூர்த்தம் என்பதால் கோவில்களில் அதிக அளவில் திருமணங்கள் நடத்த திட்டமிடப்பட்டது. கோவில்கள் அடைக்கப்பட்டதால் கோவில் வாசலில் திருமணங்கள் நடைபெற்றன. ஒவ்வொரு திருமண வீட்டாரும் காத்திருந்து கோவில் வாசலில் திருமணங்களை நடத்திக் கொண்டு புறப்பட்டு சென்றனர். மதுரையின் பிரசித்தி பெற்ற கோவில்களான மீனாட்சி அம்மன் கோவில் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் தள்ளாக்குளம் பெருமாள் கோவில் கூடலழகர் பெருமாள் கோவில் என அனைத்து கோவில்களின் வாசலில் ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றன. முழுநேர பணியாக அமைந்துள்ள காவல்துறை பணியில் பெண்களுக்கும் பல நேரங்களில் விடுப்பு இல்லாத சூழல் நிலவும். அதனால் பல விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு காவல்துறையில் பணியாற்றுபவர்கள் கலந்து கொள்ள இயலாத நிலை ஏற்படுகிறது. இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் ஈட்டாமொழி காவல் நிலையத்தில் முதல்நிலை காவலராக பணிபுரியும் நிறை மாத கர்ப்பிணியான விஜயா என்பவருக்கு அவர் பணிபுரியும் காவல் நிலையத்தில் இனிப்பு வகைகள் பழ வகைகள் மற்றும் சீறு வகைகளுடன் வளைகாப்பு நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நிலைய உதவி ஆய்வாளர் பொன் கீதா தலைமையில் அனைத்து பெண் காவலர்களும் கலந்து கொண்டு விஜயாவிற்கு மஞ்சள் சந்தனம் பூசி வளைகாப்பு நடத்தினர். இதனை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையாம்பட்டி வட்டாரத்தில் உள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பூவன் ரக வாழைத்தார்கள் அறுவடை செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மேலும் ஓமலூர் தாரமங்கலம் சேலம் உழவர் சந்தையிலும் வாழைத் தோட்டங்களிலும் வாழைத்தார் விற்பனை நடைபெற்று வருகிறது. ஓமலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த மாதம் ரகத்தை பொறுத்து வாழைத்தார் 200 முதல் 300 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. இந்த மாத துவக்கத்தில் 400 முதல் 600 ரூபாய் வரை விலை போனது. இந்த நிலையில் விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை தொடர்ந்து 2 நாட்களாக வாழைத்தார் 1000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சீப்பு வாழை 70 முதல் 100 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இதனால் வாழை விவசாயிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
வரலாற்று சிறப்புமிக்க வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு ஸ்ரீ செல்வ விநாயகருக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், தேன், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. கணபதி ஹோமம் செய்து விநாயகருக்கு கடலை உருண்டை, கொழுக்கட்டை, மூக்கடலை ஆகியவை படைக்கப்பட்டன. இதன் பின்னர் விநாயகருக்கு சந்தனக்காப்பு அலங்காரத்துடன் வெள்ளிக்கவசம் அணிவிக்கப்பட்டு தீவாரதனைகளும் நடைபெற்றது. பக்தர்களுக்கு அனுமதி இல்லாததால் ஆலய நிர்வாகிகளும் ஊழியர்களும் மட்டுமே சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் மூமலூர் ஒன்றியத்தில் பெரியரிப்பட்டி கிராம ஊராட்சியில் உள்ள தானங்காடு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதிக்கு கடந்த 50 ஆண்டுகளாக காவிரி குடிநீர் விநியோகம் இல்லாமல் இருந்ததால் அப்பகுதி மக்கள் பக்கத்து கிராமத்திற்கு சென்று குடிநீர் பிடித்து வருகின்றனர். இதுகுறித்து அந்த கிராம மக்கள் சேலம் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரனிடம் கோரிக்கை விடுத்ததை அடுத்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் தொட்டி கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சேலம் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்ட விநாயகர் சதுர்த்தி விழாவில் பங்கேற்ற முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கீழடி ஆய்வில் கிடைக்கும் ஆதாரங்கள் பெருமைக்கு உரியவை என்றும், சங்கம் வைத்து தமிழை வளர்த்த மதுரையை தமிழின் தலைநகராக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்றதுடன் தொடர்ந்து தமிழ் மொழி குறித்த ஆய்வுகளை மதுரையை மையமாக வைத்து நடத்த வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். சிவா இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் படம் அண்ணாத்தர். இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்து இறுதிக்கட்ட பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இப்படம் தீபாவளிக்கு வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அண்ணாத்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இன்று வெளியிடப்பட்டுள்ளது. வேட்டி சட்டையில் கெத்தாகவும் ஸ்டைலாகவும் ரஜினிகாந்த் நிற்கும் அண்ணாத்த படத்தின் போஸ்டரை கண்டு அவரது ரசிகர்கள் உற்சாகமாகியுள்ளனர். இந்த படத்தில் குஷ்பு, மீனா, நயன்தாரா, பிரகாஷ் ராஜ், கீர்த்தி சுரேஷ், சூரி, சதீஷ் உள்ளிட்ட பலர் ரஜினியுடன் நடித்துள்ளனர். கேரள மாநிலம் பாலக்கோடு பகுதியைச் சேர்ந்த அனீஷ்குமார் கடந்த 15 வருடங்களாக திருப்பூர் வேலம்பாளையம் பகுதியில் வசித்து வருகிறார். பெயிண்டிங் கான்ட்ராக்ட் வேலை செய்து வரும் அனீஷ்குமார் கடந்த சில தினங்கள் முன்பு மாருதி ஆல்டோ கார் வாங்குவதற்காக தனது வீட்டிலிருந்து புறப்பட்டு உடுமலைப்பேட்டை சென்று கொண்டிருந்தார். அப்போது திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் வந்த அனீஷ்குமார் உடுமலைப்பேட்டை பேருந்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக பழைய பேருந்து நிலையத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பேருந்து நிலையத்திற்கு தனியார் பேருந்தில் ஏறி பயணம் செய்துள்ளார். பேருந்தில் ஏறிய சிறிது நேரத்தில் கார் வாங்க பையில் வைத்திருந்த 110,000 ரூபாய் பணத்தை ஒரு நபர் பிளேடை பயன்படுத்தி கிழித்தபோது பாதி பணம் கீழே விழுந்துள்ளது. பேருந்தில் இதை கண்ட அனீஷ்குமாரை அந்த நபர் கையில் பட்டன் கத்தியை வைத்து தலையில் அடித்துள்ளார். அடித்ததில் பயந்து போன அனீஷ்குமார் திருடன் திருடன் என கூச்சலிட்ட நிலையில் அந்த நபர் பேருந்திலிருந்து வேகமாக கீழே இறங்கி கத்தியை காட்டி மிரட்டிக் கொண்டிருந்த போது பழைய பேருந்து நிலையத்தில் பணியில் இருந்த போக்குவரத்து காவலர் விக்னேஸ்வரன் விரைந்து சென்று அந்த நபரை மடக்கி பிடித்தார். பின்னர் அந்த நபரை விசாரணை செய்ததில் மோகன சுந்தரம் என்பதும் பல்வேறு பிக் பாக்கெட் வழக்குகள் உள்ளதும் தெரிய வந்த நிலையில் அவரை திருப்பூர் தெற்கு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். தன் உயிரை பணயம் வைத்து பிடித்து பணத்தை உரியவரிடம் மீட்டுக் கொடுத்த போக்குவரத்து காவலர் விக்னேஸ்வரனை திருப்பூர் மாநகர குற்றப்பிரிவு மற்றும் போக்குவரத்து துணை ஆணையர் ரவீஷ் சன்மானம் வழங்கி பாராட்டினார். பிக் பாக்கெட் திருடனுடன் காவல்துறை சண்டையிடும் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் வெளியாகி வைரலாக பரவி வருகிறது. விநாயகர் சதுர்த்தி திருவிழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு பொது இடங்களில் விநாயகர் சிலைகளை வைக்கவும் ஊர்வலமாக எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விருதுநகரில் கையில் தடுப்பூசியுடன் விநாயகர் வேடம் அணிந்த நபர் மூலம் நூதன முறையில் கொரோனா தடுப்பூசி குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தார். அம்மன் கோவில் திடலில் இருந்து மெயின் பஜார் வழியாக நெல்கடை மைதானம் வரை தண்டோரா போட்டு விநாயகர் வேடம் அணிந்து கொரோனா தடுப்பூசி விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. நாகை மாவட்டம் கீழ்வேலூரைச் சேர்ந்த சசிகுமார் என்பவருக்கு சமீபத்தில் திருமணம் நடந்தது.
இந்த நிலையில் தனது வீட்டிற்கு பொருட்கள் வாங்குவதற்காக கோகூர் சாலையில் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிரே வந்த லோடு ஆட்டோ எதிர்பாராத விதமாக மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் சசிகுமாருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இதையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து கீழ்வேலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதிய யுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.